ஒரு அடர்ந்த காடுல ஒரு பசுமாடு ஒண்ணு இருந்துச்சு. அது எல்லா விலங்குகளோடையும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அந்த பசுமாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் அந்த கண்ணுக்குட்டிய ரொம்ப செல்லமா பார்த்துப்பாங்க, ரொம்ப அழகா கொஞ்சுவாங்க. ஒரு நாளைக்கு அம்மா பசுமாடும் கண்ணுக்குட்டியும் புல்லு மேயறதுக்காக வெளியே நடந்து போனாங்க. புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கண்ணுக்குட்டி இப்படி அப்படின்னு ஓடி ஓடி போய் பக்கத்து காட்டுக்கு வழி தவறி போயிடுச்சு. குழந்தைய காணுமேனு அம்மா பசுமாடு அழுதுகிட்டே தேடுச்சு. என் செல்ல கண்ணுக்குட்டி, செல்ல கண்ணுக்குட்டி, அம்மாவை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? நான் கூப்பிடுறது கேக்குதா? அப்படி பசுமாடு கத்தி கத்தி கண்ணுக்குட்டிய தேடிட்டு இருந்த போது ஒரு மான் அங்க வந்து இப்படி சொல்லுச்சு. என்ன பசு அக்கா, என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லம்மாண்ணா, என்னோட குழந்தை எங்கேயோ வழி தவறி போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஐயோ, இங்க எங்கேயாதான்க்கா இருக்கும்? அப்படி மான் பசுமாட்டுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யானை வந்து அங்க இப்படி சொல்லுச்சு. பசுமாட்டு சகோதரி, நீ தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த குறும்புக்கார கண்ணுக்குட்டியதானா? யானை அப்படி சொல்லிட்டு பக்கத்துல போய் தள்ளி நின்னுக்குச்சு. யானை அப்படி பக்கத்துல போனதுக்கு அப்புறமா யானை பின்னாடி இருந்த கண்ணுக்குட்டிய பசுமாடு பார்த்துச்சு. தான் குழந்தை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டு ஓடி போய் கண்ணுக்குட்டியை இப்படி கொஞ்சிச்சு. செல்லோ, எங்கடா போயிட்ட? அம்மா கூட இருக்கணும்னு அம்மா சொல்லிருக்கேல, எங்க போன நீ? அம்மா, நீங்க உங்க கூடியேதான் இருக்க சொன்னீங்க, ஆனா நான் வழி தவறி எங்கேயோ போயிட்டேன். அப்போ இந்த யானை தான் என்ன கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துச்சுமா. யானை அண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அண்ணன். நீங்கள் மட்டும் என் குழந்தைய கண்டுபிடிச்சி காப்பாற்றலைன்னா என் குழந்தை யாராவது வேட்டையாடிருப்பாங்க, ஏதாவது விலங்கு என் குழந்தைய சாப்பிட்ருக்கோம். நன்றிண்ண. அப்படி எல்லா விலங்குகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே குரங்கு வந்துச்சு. அது, நீ எதுக்கும் கவலைப்படாத பசுமாட்டு சகோதரி, இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காக உன்னோட கண்ணுக்குட்டிக்காக நான் ஒரு மணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சகோதரி. என்ன சொல்ற குரங்கு நண்பா, நீ மணி வாங்கிட்டு வந்திருக்கியா? இந்த மணியை போடுறதுனால என்ன லாபம்? இதனால என்ன கிடைக்க போகுது நண்பா? பசுமாட்டக்கா, இந்த மணி இருக்கல, இத கண்ணுக்குட்டி கழுத்துல போட்டோனா அது எங்கேயாவது தொலைஞ்சு போனா கூட இந்த மணி சத்தத்தை வச்சு கண்ணுக்குட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. குரங்கு கொடுத்த அந்த மணி பசுமாட்டுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. உடனே அதை கண்ணுக்குட்டி கழுத்தில் மாட்டுச்சு பசுமாடு. அண்ணிலிருந்து கண்ணுக்குட்டி எங்கே விளையாடினாலும் இந்த மணி சத்தத்தை வச்சு அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு தன்னோட அம்மாவோட புல்லு மேயறதுக்காக போச்சு கண்ணுக்குட்டி. அம்மாவும் கண்ணுக்குட்டியும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சி வந்து கண்ணுக்குட்டிக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி அப்படின்னு அது மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. கண்ணுக்குட்டி அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. ஓய் பட்டாம்பூச்சி, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு ஒத்துக்கிறேன், என் மேலேருந்து எந்திரிக்கியா? இல்லைன்னா நான் உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன். அப்படி கண்ணுக்குட்டி கொஞ்சமாக கோவப்படவும் உடனே பட்டாம்பூச்சி அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. மறுபடியும் அம்மாவும் கண்ணுக்குட்டியும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பட்டாம்பூச்சி வந்தது. இந்த தடவை கண்ணுக்குட்டியோட மூக்கு மேலே உட்காந்துக்குச்சு பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியை துரத்த போறேன்னு கண்ணுக்குட்டி ஓடி ஓடி பக்கத்து காட்டுக்கே போய் சேர்ந்துருச்சு கண்ணுக்குட்டி. அப்போ மனசுக்குள்ள கண்ணுக்குட்டி இப்படி நினைச்சுது. ஐயோ, இந்த காடு பார்க்க புதுசா இருக்கே, இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போறது அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி பயந்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிங்கம் கத்திக்கிட்டே அங்க வந்துச்சு. அது கண்ணுக்குட்டி கிட்ட, ஏ கண்ணுக்குட்டி, ஒழுங்கா நீயே எனக்கு ஆகாரமா மாறிடு, இல்லனா நான் துரத்தி வேட்டையாடி உன கொன்னு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சிங்கம் சொன்னதும் அதுக்கு கண்ணுக்குட்டி சிங்கம் கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க சிங்கம் அங்கிள், நீங்க என்ன சாப்பிடணும் நினைக்கிறது எல்லாம் கரெக்ட் தான், உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைய புல்லு சாப்பிட்டேன், என் வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா மாமிசத்தோட ருசியே தெரியாது. என் வயிறுல இருக்க எல்லாம் காலியானோன்னு நானே உங்ககிட்ட வரேன், அப்ப என்ன நல்லா சாப்பிடுங்க சிங்கம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு
கண்ணுக்குட்டி தான் வயிற்றுல இருக்கிறத காலி பண்ணுறதுக்காக அங்கே இங்கன்னு ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கம் கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க சிங்கம் அங்கிள், என் வயிறுல இருக்க எல்லாம் வெளியே வரணும்னா நான் இப்படி ஓடி இருந்தா மட்டும் போதாது, நான் நல்லா டான்ஸ் பண்ணாதான் எல்லாம் சீக்கிரம் வெளியே வரும். ஆனால் நான் டான்ஸ் பண்ணணும்னா எனக்கு பாட்டு இருக்கணுமே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க அங்கிள், என் கழுத்தில் இருக்க மணியை நல்லா சத்தமாக டிங்கு டிங்குன்னு அடிச்சிட்ருங்க. அந்த சத்தத்துக்கு நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன், அப்போ எல்லாம் வெளியே வரும். கண்ணுக்குட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டு சிங்கமும் அது கழுத்தில் இருக்க மணியை டிங்கு டிங்குன்னு அடிச்சிட்டு இருந்தது. ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. இந்த மணியோட சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து காட்டில் இருந்த யானை, அதுக்கப்புறம் மான், பசுமாடு எல்லாம் அங்கே வந்துருச்சு. இவ்வளோ விலங்குகளையும் ஒரே நேரத்தில் சிங்கம் பார்த்தோன்னே சிங்கம் பயந்து போயிடுச்சு. அந்த சிங்கம் கண்ணுக்குட்டியை சாப்பிடாமையே அந்த விலங்குகள் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. ஹாய் குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம புத்திசாலியாக அறிவாளியாக யோசித்தோன்னா எந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் தப்பிச்சிடலான்னு தெரியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அழகான ஆற்றுக்கு அந்த பக்கமாக ஒரு காடு இருக்குது. அந்த ஆற்றுக்கு இந்த பக்கமாக ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள முயல், குரங்கு, மான், புலி, நரிகள் கூட சிங்கமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த காட்டை பல வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட பேரு சிங்கம். இப்ப இந்த சிங்கராஜாவுக்கு வயசானதுனால அது வயசான சிங்கமா மாறுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிங்கராஜா கண்ணு மூடி அதோட குகையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சிங்கராஜாவோட மருமகன்களான தும்பா பும்பா ரெண்டு பேருமே சிங்கராஜா குகைக்கு வந்தாங்க. தும்பா குகையிலிருந்து வெளியே நின்னுக்கிட்டு அந்த பக்கமா யாராவது வராங்களா என்னன்னு பார்த்து பும்பாவுக்கு சொல்றதுக்காக நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பும்பா சிங்கராஜாவோட தலையில இருக்கிற கிரீடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ரெண்டு மருமகனுகளும் சிங்கராஜாவோட கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சிங்கத்துக்கு முழிப்பு தட்டி அது எழுந்துருச்சு நின்றுச்சு. அப்ப பும்பா திடீர்னு பயந்து போய் வயசான சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. சிங்கமாமா, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் இன்னும் தூங்கல. ஆனா என்ன மருமவனே, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என்னோட குகையில் இந்த நேரத்தில் என்ன பண்ண வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சிங்கமாமா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால சாப்பாடு வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்தீங்களோ இல்லையோன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். அப்படியா? அப்படி இருக்கும்போது என் தலையில் இருக்கிற கிரீடத்தை எதுக்காக எடுக்க பார்த்தீங்க? அது வந்து நீங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல சிங்கமாமா, அப்போ அந்த கிரீடம் எங்கே உங்களை குத்திரப்போகுது அப்படின்னு தான் அது எடுக்கலான்னு பார்த்தேன். இத்தனை வருஷமா குத்தாத இந்த கிரீடம் இப்ப எதுக்கு குத்த போது பும்பா? இத்தனை வருஷமா மாறாம இருந்த உங்க மந்த புத்தி இப்படி எப்ப மாறுச்சு? அப்படி வயசான சிங்கம் அவங்களை திட்டுறதை பார்த்து தும்பா வந்து இப்படி சொல்லுச்சு. என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேருக்கும் மந்த புத்தி மந்த புத்தி அப்படின்னு சொல்றீங்க. சரி சரி, மன்னிச்சுடு தும்பா, ரெண்டு பேருக்கும் மந்த புத்தி மட்டும் இல்ல, புதுசா இப்போ திருட்டு புத்தியும் சேர்ந்துருக்கு சரியா? ஏன் சிங்கமாமா, அதிகாரத்து மேல உனக்கு இன்னும் இவ்வளோ ஆசை? நாங்கள் ரெண்டு பேரும் வம்சம் தானே, எப்படி இந்த பதவி அடுத்து எங்களுக்கு தான் வரப்போகுது, அது பேசாமல் இப்போவே கொடுத்துட்டா நீ கொஞ்சம் நல்லபடியாக ஓய்வு எடுத்துக்கலாம்ல. ஒரு காட்டுக்கு ராஜாங்கிற பதவி வாரிசு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிடைக்காத பும்பா, அது நம்ம திறமையை காட்டி நாம் எடுத்துக்க வேண்டியது. உங்கள் ரெண்டு பேர்லேயும் ராஜாவா ஆகிற தகுதி எனக்கு எப்போவுமே தெரிஞ்சதே இல்லை. உங்களுக்கு எங்கள் கிரீடம் கிடைக்காது, நீங்கள் ரெண்டு பேருமே இந்த காட்டுக்கு ராஜாவாக ஆக முடியாது. இப்படி சொன்னால் எப்படி சிங்கமாமா, எங்களுக்குள்ளே அந்த ராஜா ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எங்களை சோதிக்காமல் எப்படி சொல்லுவ? அப்படின்னா சரி, காட்டுக்கு ராஜாவாக ஆகணும்னா வெறும் உடல் பலம் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு புத்தி பலமும் இருந்தாகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா, என் கிரீடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சிங்கராஜா சொல்லிச்சு. அதுக்கு பும்பா டும்பா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு என்ன போட்டி அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சிங்கராஜா இப்படி சொல்லிச்சு. நான் மனுஷன் கறியை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஆற்றுக்கு அந்த பக்கமாக இருக்கே ஒரு சின்ன கிராமம், அங்கே இருக்கிற ஒரு மனுஷனை ஏமாற்றி இந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை கொன்று அவனுடைய கறியை எனக்கு சாப்பிட கொடுக்கணும்.
அப்படி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய கிரீடம் பதவி ரெண்டுத்தையுமே நான் கொடுக்கறேன் அப்படின்னு சிங்கம் போட்டிய சொன்ன உடனே பூம்பா வந்து அந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் கிராமத்துல ஆத்தங்கரையில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பணக்காரனை பார்த்து, இங்க பாருப்பா, உன்னதான் கூப்பிடுறேன், இங்க பாரு, எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு, அதை வச்சு விலங்கானனா என்ன பண்ண போறேன், அதனால நீயே எங்க குகைக்கு வந்து அந்த பெட்டியில இருக்கிற நிதியை எடுத்துக்கிட்டு போயிட அப்படின்னு பூம்பா சொன்னப்போ அந்த பணக்கார மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ அந்த நிதியை தேடிக்கிட்டு நான் அந்த காட்டுக்குள்ள போனா என் நேரம் வீணாகலாம். ஒருவேளை அந்த பெட்டியில எந்த நிதியும் இல்லைன்னா மொத்த நேரமும் எனக்கு வீணா போயிடும். அதனால இப்போ நம்ம காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு பணக்காரன் அவனுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு பூம்பா சொன்னதை கேட்காம அங்கிருந்து திரும்ப போயிட்டான். அதனால பூம்பா அந்த போட்டியில தோத்து போயிடுச்சு. இந்த தடவை சிங்கமாமா வச்ச போட்டியில தும்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்துச்சு. அந்த பக்கம் ஆத்தங்கரையில நடந்து வந்துகிட்டு இருந்த ஒரு ஏழைய பார்த்து இப்படி சொல்லுச்சு, ஏ மனுஷனே, உன்னதான், இங்க பாரு, எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு, அந்த பெட்டியில தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே இருக்கு, விலங்குகளான நாங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், அதனால பேசாம நீ குகைக்கு வந்தனா அங்க இருக்கிற நிதி பெட்டிய நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு தும்பா. அதனால அந்த ஏழை அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான், நான் இன்னைக்கு எப்பவும் போல வேலைக்கு போனா சாயந்தரம் நேரம் என் முதலாளி என் கையில கூலி பணத்தை வச்சு வயிறார எனக்கும் சாப்பாடும் போடுவாரு, ஆனா நான் காட்டுக்கு போனா அந்த நிதி மொத்தம் எனக்கு சொந்தமாயிடும், ஆனா அந்த நிதியை கொண்டு வந்தாலும் நான் எப்படி விக்கிறது, அதனா பணமா எப்படி மாத்துறது, அது மட்டும் இல்ல அந்த நிதியை யாருக்கிட்டையும் காட்டி அதை நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால இப்ப காட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படி அந்த ஏழை மாணவன் அவனுடைய மனசுலயே யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் காட்டுக்கு போகாம இந்த பக்கமே திரும்ப வந்துட்டான். அதனால தும்பாவும் இந்த போட்டியில தோத்து போய் திரும்ப போயிடுச்சு. கடைசியில இந்த போட்டியில சிங்கராஜா கலந்துக்குச்சு. முதல்ல இந்த கரையில சிங்கராஜா நின்னுக்கிட்டு கையில அவருடைய கிரீடத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கமா யாரு வராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வயசான சிங்கம் அந்த பக்கம் ஒரு பணக்காரன் நடந்து போறத கவனிச்சுது. ஆனா சிங்கராஜா அவனை கூப்பிடல, வேற யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துல ஏழை ஒருத்த அந்த பக்கமா வந்தான். ஆனா அவனையும் கூப்பிடாம வேற யாராவது வராங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்த அந்த பக்கமா நடந்து வரத பாத்துச்சு. அப்போ உடனே சிங்கம் அவனை கூப்பிடுச்சு, இங்க பாருப்பா, கேக்குதா, உன்னை நான் தான் கூப்பிடுறேன், எனக்கு என் குகையில ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு, அதுல தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் ரத்தனம் இப்படி எல்லாமே இருக்கு, இப்ப என் கையில இருக்கே இந்த தங்க கிரீடமும் அதுல இருந்து நான் எடுத்ததுதான், இந்த மாதிரி தங்கம் வைரத்தை விலங்குகளான நாங்க வச்சு என்ன பண்ண போறோம், அதனால நீயே என்னுடைய குகைக்கு வந்து அந்த நிதி எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, அப்போ உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உன்னை பார்க்கும்போதே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவ மாதிரி தான் தெரியுது, அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன், வாவா அந்த நிதி எல்லாத்தையுமே நீயே உனக்கு சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு சிங்கராஜா. அப்போ பேராசை பிடிச்ச அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு இருக்கிற அத்தனை வேலையையும் விட்டு அந்த நிதியை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்பிட்டான். அப்போ குகைக்கிட்ட வந்த அந்த மனுஷனை சிங்கராஜா கொண்டு போட்டு அவனுடைய கழுத்தை கடிச்சு அவன் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையுமே உறிஞ்சி குடிச்சிருச்சு. அப்பதான் பூம்பா தும்பா ரெண்டு பேரும் வயசான ராஜாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு சிங்கராஜா கூட சேர்ந்து அந்த மனுஷனோட மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மேற்கு திசையில இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டுல சிங்கராஜா, சிங்கராணி, அப்புறம் அவங்களுடைய செல்ல குழந்தையான சிம்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதல்லாம் சிங்கராஜா காட்டில் இருக்கிற அத்தனை விலங்குகளையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சில நாட்களா சிங்கராஜாவுக்கு சோம்பேறித்தனம் அதிகமானதுனால யாரையுமே சரியா கவனிக்கிறது இல்ல. அதனால காட்டில் இருக்கிற விலங்குகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாம எப்பவும் போலவே சிம்பா விளையாடுறதுக்காக ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்துல போச்சு.
அப்போ அந்த கண்ணுக்குட்டி சிம்பா கிட்ட இப்படி சொல்லுச்சு. என்ன சிம்பா இங்க வந்திருக்க? ஒன்றும் இல்லை கண்ணுக்குட்டி, விளையாடுறதுக்கு வருவியா அப்படின்னு உன்னை கூப்பிடலான்னு தான் வந்தேன். எனக்கு உன் கூட விளையாடுறதுல விருப்பம் இல்லை சிம்பா. என்னாச்சு கண்ணுக்குட்டி உனக்கு? நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, இப்போ எதுக்காக என் கூட விளையாட வரமாட்டேன்னு சொல்கிற? இப்போ ஒன்றும் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. உங்கள் அப்பாவால் நானும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியுமா? என்னது, எங்கள் அப்பாவால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், காட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய உங்கள் அப்பா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் குகையில் படுத்து சும்மா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால காட்டில் ஓநாய்கள் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. எங்கள் அம்மாவும் நானும் ஓநாய்களை பார்த்து பயந்து புல்லு மேயறதுக்கு கூட வெளியில் போகிறது கிடையாது. அப்படி சொல்லி கண்ணுக்குட்டி அதோட கஷ்டத்தை சிம்பா கிட்ட சொல்லி அதோட குகைக்குள்ளே போயிடுச்சு. அதனால சிம்பாவால் எதுவும் செய்ய முடியாமல் ஒரு மான்குட்டி பக்கத்தில் போய், மான்குட்டி மான்குட்டி வெளியில் போய் விளையாடலாம் வரியா? ஓநாய் கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. வேணும்னா நீ அந்த புலிக்குட்டிங்களோட சேர்ந்து விளையாடு. அப்படி அந்த மான்குட்டியும் குகையை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு சிம்பா ரொம்பவும் கோவமா அதோட குகையில் இருக்கிற தன்னுடைய தாய்கிட்ட போய் சொல்லிச்சு, அம்மா அப்பாவால் இங்கே இருக்கிற எந்த விலங்கும் என் கூட விளையாடுறதுக்கு வரவே மாட்டேங்குதுமா. ஆமாப்பா, என்கிட்ட கூட இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எதுவுமே பேச மாட்டேங்குது. நேற்று வரைக்கும் நான் காட்டுக்குள்ளே போனாலே போதும், என்னை பார்த்ததுமே எல்லாருமே ராஜாவோட மனைவி மகாராணின்னு எனக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ காட்டுக்குள்ளே போனால் எந்த விலங்கும் கண்ணில் படலை, யாரும் மரியாதையும் கொடுக்கல. ஆனால் எல்லாரும் பயந்து போய் வெளியே வரமாட்டேங்கிறதுக்கு காரணம் நம்ம காட்டில் ஒரு ஓநாய்க்கூட்டம் திரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னுடைய நண்பன். அந்த ஓநாய்க்கூட்டத்தை ஏன் அப்பா அப்படியே விட்டு வச்சிருக்கிறாரு? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சிம்பா. வர வர உங்கள் அப்பா ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இதை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லையே அப்படின்னு சிங்கராணி சிம்பா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சு. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஓநாய் கூட்டத்தில் இருக்கிற ஓநாய்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க ஓநாய்களே, மேற்கு திசையில் இருக்கிற சிங்கம் அதோட குகையை விட்டு வெளியவே வர்றதில்லைன்ற விஷயம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நாம் அந்த மேற்கு திசையில் இருக்கிற காட்டுக்குள்ள சுலபமாக போய் அங்கே இருக்கிற விலங்குகளை சுலபமாக வேட்டையாட முடியும்னு தோணுது. அப்படி ஓநாய் கூட்டத்தோட தலைவன் சொன்ன உடனே ஓநாய்கள் எல்லாமே மேற்கு திசையில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போச்சுங்க. அப்படி அந்த ஓநாய் தலைவன் சொன்னதுனால ஒவ்வொரு ஓநாயும் காட்டுக்குள்ள போய் குகையை விட்டு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த மான்குட்டி முயல்குட்டி அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வந்துருச்சு. அதனால அந்த குட்டிங்களை பெத்தவங்க எல்லாரும் சிங்கராஜாவோட குகையை நோக்கி வேகமா ஓடினாங்க. காப்பாத்துங்க சிங்கராஜா, எங்களை காப்பாத்துங்க. அப்படி விலங்குகளோட அலறல் சத்தத்தை கேட்ட உடனே குகைக்குள்ள இருந்த சிங்கராணி உடனே வெளியில வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாரும் இப்படி சொன்னாங்க, அம்மா சிங்கராணி, அந்த ஓநாய் கூட்டம் எங்களுடைய பசங்களை தூக்கிட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்லி அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வர சொல்லுங்க. அப்படி விலங்குகள் எல்லாமே கேட்டப்போ சிங்கராணி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக குகைக்குள்ள இருக்கிற சிங்கராஜா பக்கத்துல போச்சு. ஆனா அந்த நேரத்துல சிங்கராஜா ஆழமான தூக்கத்துல இருந்துச்சு. எங்க எழுப்புனா தன்னை திட்டுவாரோ அப்படின்னு பயந்து சிங்கராணி வெளியில வந்து சிங்கராஜா குகையில இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லிடுச்சு. அப்பா அம்மா சேர்ந்து நடத்துற நாடகத்தை பார்த்து சிம்பாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. தன்னுடைய நண்பர்களான கண்ணுக்குட்டி முயல் அப்புறமான காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைங்களோட பெத்தவங்க கிட்ட போய் என்னையும் ஓநாய்கள் கடித்துட்டு போயிருந்தா போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாரும் மறுபடியும் ராஜாவோட குகைக்கு போனாங்க. சிங்கராணி, இந்த தடவை நம்ம யுவராஜன் சிம்பாவை கூட அந்த ஓநாய் கூட்டம் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சிங்கராணி எழுதுகிட்டே தூங்கிக்கிட்டு இருந்த புருஷனை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்லுச்சு. அதை கேட்டதும் சிங்கராஜாவுக்கு கோபம் வந்து உடனே தன்னுடைய குகையை விட்டு எழுந்திருச்சு அந்த ஓநாய் கூட்டத்தை நோக்கி போய் அதோட சக்தியால அவங்க எல்லாரையுமே அடிச்சு கொண்டு கண்ணுக்குட்டி முயல்குட்டி மான்குட்டிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சு. ஓநாய்கள்கிட்ட மாட்டி எப்படியோ உயிர் தப்பிச்சதை நினைச்சு கண்ணுக்குட்டி மான் முயல் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
அது மட்டும் இல்ல, ராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அப்ப சிங்கராஜா இப்படி கேட்டுச்சு, என்னுடைய புள்ள சிம்பா எங்க, நீங்க அவனை பார்க்கலையா அப்படின்னு சிங்கராஜா கேட்டப்போ விலங்குகள் எல்லாம் இப்படி சொல்லிச்சுங்க. ராஜா எங்களை மன்னிச்சிடுங்க, உண்மையிலேயே சிம்பாவை ஓநாய்கள் தூக்கிட்டு போகல, உங்களை குகை விட்டு வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக எங்க கிட்ட இப்படி பொய் சொல்ல சொன்னாங்க. அப்படியா, அப்படி என்கிட்ட பொய் சொல்ல சொன்னது யாரு அப்படி சிங்கராஜா கேள்வி கேட்டப்போ அதுக்குள்ள சிம்பா அங்க வந்துச்சு. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் அப்பா, என்னுடைய நண்பர்களை காப்பாத்துறதுக்காக சின்னதா இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டி இருந்துச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சிம்பா இல்ல, உன்னாலதான் இன்னைக்கு இந்த காட்டுக்கு நான் ராஜா அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நொடி என் பிள்ளையே காணோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனேயே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டத்தை எதுவுமே தெரியாத அப்பாவி விலங்குகள் என்னுடைய அலட்சியத்தினால ரொம்ப நாளாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமே நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னுடைய காட்டில் இருக்கிற அத்தனை விலங்குகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க போகிறேன். அப்படி சிங்கராஜா அதோட சோம்பேறித்தனத்தை மாத்திக்கிட்டதுனால அங்க இருக்கிற விலங்குகளோட குட்டிங்க எல்லாமே தைரியமா குகையை விட்டு வெளியே வந்து சிம்பா கூட விளையாடினாங்க. அதனால சிம்பாவும் சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.